சின்ன அடிபட்டதுக்கே உன்னால தாங்க முடியலையே. ஏமேல உனக்கு அவ்வளவு பாசமா? நாம ரெண்டு பேரும் சந்திக்காமலே போயிருந்தா என்னமோ நம்ம கல்யாணமாயி பேரம் பேத்தியல எடுத்து 100 வருஷம் வாழ்ந்துட்ட மாதிரி திருப்தி இருக்கே. உனக்கு எப்படிடா? 100 வருஷம் இல்லடா 1000 வருஷம் சொல்லு. என்ன தனியா உட்கார்ந்து புலம்பற அளவுக்கு வந்துட்ட? டே, இந்த அமிர்தா பாக்க தான் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாப்புக்கு வந்த. இங்க வந்து அவ வீட்லயே தங்கிட்டு தினமும் அவளை பாத்துட்டு இருக்க. அதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த போட்டோ? டே, மனசுல என்ன பெரிய ஓவியர் எம்எஃப் ஹுசேன் நினைப்ப? மாதுரி தீட்சத்த மாடலா வரையிருக்கியா? டே, இதெல்லாம் எவன் உசுர கொலை வாங்குறதுக்குடா? அந்த பெரிய சிங்கம் சின்ன சிங்கம் நினைச்சா என் தேகம் எல்லாம் நடுங்குது. அவங்க வாளுக்கு என்ன காவு கொடுக்காம உடமாட்ட போல இருக்கு. அச்சான், ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செய்து இந்த போட்டோவை கீச்சு போட்டலாம். விடுறா, என்ன நடந்தா நான் பாத்துட்டு விடு. டே, பின்னாடி நடக்கிற விபரீதம் பத்தி உனக்கு தெரியாதே, கீச்சு போட்டுடா. என்ன வாளு ரத காவுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிலநடுக்கம் பூகம் வந்ததுல அதுல நாங்க ரத்த காயம் படாம தப்பிச்சிட்டோம்னு சொன்னோம். நான் என்னவோ கடா வெட்டி முடி பண்ண போங்க வைக்க போறீங்களேன்னு பார்த்தேன். அம்மா, அது என்ன போட்டாவ? சாமி போட்டாவா? அத நீங்க பார்க்க கூடாதே. அது அப்படியே மற. அப்படினா நான் அத பாத்தே ஆகணும். தொற ஏ மற. தொறடா, விடுங்க. அத விடுங்க. காட பண்ணி பாடா சொல்லுங்க. விடுங்க. ஐயோ பாடுறே, புடுடா டேய். ஐயோ ஆட்டுப்பா போடா போடா இப்படி. ஆட்டம் கொப்புறானே. ஏய், ஊரு விட்டு ஊரு வந்த உட்டாளக்கடி பசங்களா? உங்களுக்கு என்ன ஒரு நெஞ்சல் தரதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? ஓஹோ, இதுக்கு தான் இங்க வந்து டேரா பண்ணுவீங்களா? ஏய், விட மாட்டேன். மகனுங்களா, விட மாட்டேன். இது இப்பவே போய் ஐயா கிட்ட போட்டு குடுங்கல என்ற வேற கையில் விடி இல்ல. ஐயோ, வாங்க வாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாதாரண விஷயம் இல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மூணு உயிர். ஆமாங்க, உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேங்க. ப்ளீஸ் கையில் உன் கால வேணா பிடிக்கிறேன். நீ நம்பால் இல்ல? என்ன நம்மாலும் நோமாலன்ட்டு கைய கால புடிச்சா விட்டுருவா நினைச்சீங்களா? இந்த வியாபாரத்துக்கெல்லாம் என்ன கூட்டு சேர்த்தாதீங்க. இப்பவே போய் சர்தார் ஜெயா கிட்ட சொல்லல. என்னடி ஜமுக்கு அடிக்கிற? சொல்லுவியா? போய் சொல்லு. அப்படி பேச சுமார. ஏய், மாவளே, நீ மட்டும் சொல்லிட்ட வெச்சுக்க. நாளை காலையில இந்த பஞ்சாப் பேப்பர்ல தமிழ் பெண் படுகொலை 47 இடத்துல குத்தி கொன்னுட்டாங்கன்னு நியூஸ் வரும். அந்த நியூஸை படிக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்க மாட்டே. போய் சொல்லு. என்ன இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். ஏய், அவனுக்கு வரதுக்குள்ள கீச்சு போட்டல கொண்டா. ஏய், அவங்க என்ன பண்ணாலும் பரவால, நான் பாத்துக்கறேன். பாத்துக்கறியா? எத என்ன அவனுக்கு கண்டம் துண்டமா வெட்டி போறதியா? அட பாவாட ராயா, என் பணத்துக்குள்ள என் சொந்தக்காரன் கண்ணில காட்ட மாட்டான் போல இருக்கு. பஞ்சாபுக்கே பால் ஊத்துன, நாளைக்கு பஞ்சாப் எனக்கு பால் ஊத்த போதுப்பா. டேய், என்னையும் ஏன்டா குழப்பற? எதுவும் நடக்காது. தைரியமா இரு. வா. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா. ஏய், ஆளா, தூது வாளா, கதை தரங்கடா. பண்றதை எல்லாம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏய், இப்ப தரக்க போறீங்களா? ஒடிச்சிட்டு வா. ஓடமா, கதை தரங்கடா. ஐயோ, நினைச்ச மாதிரியே வந்துட்டானுங்களே. டேய் 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 எழுதுடா, எழுதுடா. ஏய், என்னடா? டேய், வாளோட வந்திருக்கானுங்கடா. டேய் டேய், கதை ஓடி போயில வாடா வாடா. வா வா வா. ஏய் வா வாடா. ஏய் ஏய் ஆனந்த், ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் ரெண்டா? சார், சொல்றது கேளுங்க. தங்கிட்டே படமா வரைஞ்சிருப்பேன் சார். அவசரப்பட்டு எந்த முடிக்க வரீங்க? ஏய் கேளுங்க சார். நீ இவனை கவனிச்சுக்க. இத பார்ப்பா, நம்ம அம்மா தாவே படம் வரைஞ்சிருக்கா. ப்ளீஸ், உன கொல்லாமே விட மாட்டேன். ஏய் தூதுவாளா, நீ இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? படவார் ராஸ்கல், உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கூறு போடலனா என் பேர் சுர்ஜி சிங் இல்லனா? திட்டம் போட்டு என் வீட்டுல நுழைஞ்சிருக்கீங்களா? என்னோட உங்க கதை முடிஞ்சது. தூக்கம் வராம கதி கலங்கிட்டு இருக்க. இவன் என்னட கும்பகர்ண மாதிரி குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா?
வயிற்றிலிருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவை. எங்க எங்க இன்னொரு தடவை படிங்க. வயிற்றிலிருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவைன்னு செங்கை சீதக்காதி என்றவர் விளம்பரம் கொடுத்தாரு. ரொம்ப மாறி போச்சுங்க. வயிற்றுல இருக்க பொண்ணுக்கே இப்ப மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கலிகாலங்கிறது இதான் போல இருக்கு. அறிவிருக்கா, குவைத்தில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவைன்னு போட்டிருக்க. பேப்பரை மடிச்சு வச்சுக்கிட்டு வயிற்று இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவையா? ஏயா, இவன் தான் கூறு கட்டத்தனமா கூவ விட்டுட்டான்னா உனக்கு எங்கேயே அறிவு போச்சு? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மண்டையில் இருக்கிற மூளைய மறக்க மஞ்ச தண்ணி வர. போயா, போய் வேலையை பாரு. ஏய் முருவல்லா, மூணு தோசை போடு. பல்கோசியா. மத்திய மந்திரி சென்ற கார் புளிய மரத்தில் மோதி மந்திரி உயிர் ஊசலாடுகிறது. மறுபடியும் அந்த டென்ஷன் ஆகாது. இந்த பேப்பர் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரத்துக்கு 4 நாள் ஆகும். மந்திரி செத்து அந்த ஆளை புதைச்சி, புதைச்ச இடத்துல இருந்து புல்லு முளைச்சி, முளைச்ச புல்ல அந்த ஆடு தின்னு, அந்த ஆட்டையே எல்லாரும் வெட்டி தின்னுருப்பாங்க. இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருந்த மண்டையிலே மாவாட்டிடுவேன். போய் வேலை செய். நேத்து ராத்திரில இருந்து எங்க உசுறு ஊசலாடுது? மந்திரி உசுறு ஊசல். ஏய் மூணு முருவல் முண்டை. யோ சித்தப்பா. எனக்கு நம்ம குடும்ப தொழிலான பஞ்சு மிட்டாய் விக்கிறத பஸ் ஸ்டாண்ட் செஞ்சு படிச்சுக்கப்போ. யாரை நம்பி நான் பொறந்தேன்? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். டெய்லி 25-30 கமிஷன் அடிக்கிறான். இந்த ஆளை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு. அச்சா, இந்த பேப்பர் கொஞ்சம் பாரு. இப்பதான் எங்க சித்தப்பன விரட்டி அடிச்சேன், அதுக்குள்ள அத ஒரு நியூஸ் போட்டு பேப்பர் பாருங்க. சுந்தர், நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க. அங்க எவனாவது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணா உடனே வயர்லெஸ்ல என்ன கான்டக்ட் பண்ணுங்க. யூ மே கோ. எஸ் மேடம். நீங்க QMC போங்க. எவனாவது கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே உள்ள தூக்கி போடுங்க. போங்க. ஓகே மேடம். ஹோல்ட் ஆன். எதுக்கு நான் நிற்க சொன்னேன்? பஸ் ஸ்டாப்ல பார், காஜுவல் ரேஞ்சில் ஒண்ணு நிக்குது. மச்சான், அந்த மாதிரி கில்ஃபாவா அது? அதே மாதிரி கில்ஃபா தான். டேய், எனக்கு இருக்கிறது ஆன்னரி கண் இல்ல, கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இது தப்பு பண்ணவே பண்ணாது. நீ எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? தனிவரமா இருக்கிற உன்னை பூத்து குலுங்குற ஒரு தோப்பாக்கி காட்டுறேன்டா. டேய், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமடா. ஒர்க் இன் பண்ணி காட்டுறேன். ஒரே லுக்கில் 1000 பொண்ணுங்களை மடக்கி காட்டுவேண்டா. இன் மை லவ் ஹிஸ்டரி. இந்த பன்னீர் தோத்ததா சிங்கிள் லெட்டர் கிடையாது. ஏய், இப்படி சூடு ஆயுதத்தை கூடா. ஏய், அதுல பேட்டரி கிடையாதுடா. நோ ப்ராப்ளம். போன வாரம் வெறும் பென்சில் பாக்ஸ் வச்சுக்கிட்டு 3 ஃபிகரை மடங்கிருக்கேன். வாடி, ஆர்டர் பிடிச்சிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மறுபடியும் எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? போலாமே. போலாமா? இத 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 இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எங்க போலாம்? சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வரலாமா, இல்ல ஒதுக்குப்புறமா மகாபலிபுரத்தை தாண்டலாமா? போனா போதுன்னு ஒரு 5 பத்தை கொடுத்து ஒரு பீட்டி வண்டியை பிடிச்சி குத்தாலத்துல போய் இறங்கி குதூகலமா குளிக்கலாமா? எங்க போலாம்? வேலூர். அங்க ஓவர் வெயிலாச்சே. ராங் சாய்ஸ். பரவாயில்ல. ஆமா, அதுதான் நானு. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் நிக்கிறான் பன்னீர். யாரு? நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா? தலை நிறைய மல்லிகைப்பூ, கண்ணுல மையி, வாயில ரத்தக்கற மாதிரி ஒரே லிப்ஸ்டிக். இந்த அலங்கார அடையாளம் போதாதா? நீ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. லெட் அஸ் கம் டு பிசினஸ். என்ன எதிர்பார்க்கற? நீ கேக்குறத பார்த்தா எப்படியும் 7 வரும். யூ மீன் 7000? நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற. இட்ஸ் ஆல் ரைட். நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்துதான் பழக்கம்.
என்னது? நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்கு சவுண்ட் கட் ஆயிரும். தனி ரூம் தானே? ம், தனித்தனி ரூம் தான். வா, வாட் எ பியூட்டியா. எக்ஸ்பீரியன்ஸ்? 3 வருஷம் ட்ரைனிங், 5 வருஷம் சர்வீஸ். வாவ்! இதுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களா? ஓகேயா, கம் ஆன். ஒரு நிமிஷம். எஸ். நாயுடு. யார் அந்த நாயுடு? நாயுடு. ஓ, அங்கிள்? நோ, மை அசிஸ்டன்ட். வாவ், வாட் எ நைஸ் ஜாப். ஜிபா, வெத்தலை டப்பா, செந்தூர போட்டா மிஸ்ஸிங். எனிவே, இவர் நான் தனியாக கவனிக்கணுமா? வேணாம், அவர் தான் உங்களை கவனிப்பார். ஓ, கஸ்டமர் கேர், வெரி குட். ஆமா, இப்படி கும்பலா வளைய வளைய சுத்துறீங்களே, போலீஸ் உங்களை பிடிக்காதா? எங்களை பிடிக்காது. பேட் சொசைட்டி. அந்த அளவுக்கு லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. ஆடுது ஆடுது, அடக்கிடலாம். ஓ, சின்ன அங்கிள், தேங்க்யூ. அங்க என் நண்பன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம உடனடியே இப்ப கிளம்புறோம். டாக்ஸி ஆட்டோவா? ஜீப்ல போறோம். ஜீப்பா? எப்படி எப்படி, ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல புடவை கட்டி பூ வச்சு லிப்ஸ்டிக் போட்டு நின்னா உன் கண்ணுக்கு தப்பா படுதா? இவனை லோக்கப்ல போடுங்க, ராத்திரி வந்து லாடம் கட்டுறேன். ஏண்டா, நான் உனக்கு மாமாவா? யார் சொன்னா? நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி. அப்பா! ஐயோ, அப்பா! என்ன மாமான்னு சொன்னது கூட கோபம். அப்பா, நான் சொன்னேன். இல்ல, சொல்ல மாட்டேன். ஈவி டீசிங் பண்ற நாயெல்லாம் நடு ரோட்ல நிக்க சுட்டு கொல்லணும். எல்லாருக்கும் கற்றவர்க்கும் எம்பெருமான் சந்நிதியிலே எம்பெருமானோ ஜீவமாய. இந்த கவுச்சி வாங்கிட்டு வரதுக்கு அவ்வளவு லேட்டு? அடிங்க, இதுனா பிளாட்ஃபார்ம்ல ஈ முக்கிய ஐட்டம் நினைச்சியா? ராயபுரம் கடலோரத்துல போட்ல இருந்து இறக்கத்துக்கு முன்னாடி புடிச்சு வந்ததுரா, ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். ஐ சி. ரைட்ல கடகம், லெஃப்ட்ல மீனம் துடிக்குது பார். உள்ள விரிச்சுக்கும் துடிக்குது. எது அது? என் பொண்டாட்டி. அண்ணி, கேரி ஆன். ஆனந்த், என் பொண்டாட்டி நந்தியும் மீனையும் மிக்ஸ் பண்ணி நமுண்ட கஷான்னு வெப்பா பாரு, வந்துட்டா. மசாலா பாலா, மலாய் போட்டியா? என்னடா அது? நண்டு பாத்து முழுங்கிறாத, கொடுக்கு குடல மாட்டிக்க போகுது. ஆ, கவலைப்படாத, கலவங்கள் போட்டு எடுத்துருவேன். ஆமா, இந்த பண்ணி திணி பண்ணி எங்க போனா? ஏய், அவன் என் பிசினஸ் பார்ட்னர், கிண்டல் பண்ற போல வச்சுக்காத. ஆமா, பெரிய டாடா பிர்லா. இதா பாயா போடு. உங்களுக்கு என்ன வேணும்? இத பாயா ஊத்துனா என்னடா பண்ற? சாப்பிடுறேன். இப்பதான் புரியுது நீ எப்படி அண்ணிக்கிட்ட கவுந்தானு. ஐயோ, இந்த ருசியில் தானே நான் அம்பேலானே. சாப்பிடும் போது சும்மா எனக்கு தோண தோணுகிட்டு சாப்பிடுங்க. சரி, மீன் கிட்னி போடு. போடுற. சரி, இந்த நீங்க போடு. சாப்பிடணும். ஐயோ, எங்க அமிர்தா அம்மா கூட இப்படியே தான் சொல்லு. செல்சே, இந்த லாரி லக்ஷ்மண அவங்க ஓனர் டெலிபோன்ல கவுத்தானவன். அது எப்படி? அதுவா? அவன் என்ன பண்ணா? போன எட்டான். 1, 2, 3, 4, 5. ஹலோ, 6, 7 மலையா? 8 மணிக்கு போன் பண்ண சொன்னா 9 ஆகுது. என்னது, 10:11 வரியா? 12 மணிக்கு சரக்கு போய் சேரணும். டிஎம்எஸ் 13:14 எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ள சேரப்பாரு இல்லையா? அப்ப டிஎம்டி 16:18 எடுத்துக்கோ. அப்படியே 18 ரூம்ல 19 மூட்டை அரிசி, 20 மூட்டை நெல்லை வச்சிருக்கேன். என்னது, 20-21 லீவ் வேணுமா? மடையா, உனக்கு 20-21 லீவ் கொடுத்தன்னா 23-ஆம் தேதி போய் சிறகு 24 போய் சேரும். அப்புறம் 25 கிளம்பு நிப்பான். ஒண்ணு செய், 26-27 லீவ் எடுத்துக்க. ஏன்னா 28-29 தூத்துக்குடி போயிட்டு 30-31 வந்துருவேன். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த ரெண்டு மனசா பேச விட்டுரு. 3வது மனுஷ பேச்சக்கிட்ட 4-5 செலவு பண்றது. 6 முகமே மேலு, 7 மரம் பேர் தானே தவிர 8 நாக்கு லாக் இல்ல. 9வது வரைக்கும் படிச்சிருக்கிற 10 பேர் மத்தியில 11-12 மூட்டை அரிசி சொல்ல தெரியாது உனக்கு. இன்னைக்கு என்ன தேதி? 13 போகி, 14 பொங்கல், 15 மாட்டு பொங்கல், 16 காண பொங்கல், 17வது தேதி பொங்கலை நான் வாங்க நீ போயிடுவ, 18வது தேதி பொங்கலை நான் வாங்க நான் போயிடுவ. 19வது நூற்றாண்டு. பியூட்டிஃபுல் ரா, பியூட்டிஃபுல். ஐயோப்பா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கது சார்? வந்து ரொம்ப பசிக்குதியா? அர்ஜென்டா நாலு சப்பாத்தி போட சொல்லு, சாப்பிட்டு சீக்கிரமா போகணும். சார், இப்பதான் கிச்சன்ல கேஸ் தீந்து போச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, பக்கத்து கடையில கேஸ் ஏற்பாடு பண்ணி சுட்டு கொடுத்துறேன். பிளீஸ் சார், சீக்கிரமா கொண்டு வாயா. இந்த ஹோட்டல்ல எல்லாமே டேஸ்டா இருக்கும். ஹலோ, நாங்க சாப்பிடலாம் வந்துட்டு இருக்கோம், எங்க போயிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒரு பிரச்சனைக்காக போய்கிட்டு இருக்கேன். பிளீஸ் சார். சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேப்பேன். மாட்டின்னு சொல்லாம செய்வீங்களா? சொல்லுப்பா. பக்கத்துல வாங்க. யார பேசுற அந்த கேள்வி கேட்ட?
அவர் அப்படி என்னதாங்க கேட்டாரு ஏன் அப்படி குதிக்கிறீங்க இவன் கேட்டது சொல்ல முடியாதுடி அவ்வளவு கேவலம் டேய் என்ன மூட மாட்டேங்குறீங்க ஏய் என்னங்க உங்களுக்கு தானே டேய் உன்ன கொல்ல மூட மாட்டேன்டா டேய் இல்ல கொல்லுடுவே என்னடா ஆச்சு சொல்றாங்க சார் நீங்களே சொல்லுங்க சார் விட்டுடுங்க வேண்டாங்க அவன் கேக்குறாயா ஏதோ கேஸ் தீந்து போச்சாம் கொஞ்ச நேரம் வெயில்ல அப்படியே நில்லுங்க நாலு சப்பாத்தி போட்டுக்கறேன்றான் இது என்ன கடப்பா கல்லாயா ஆவ்பாயில அப்புறம் போட்டுக்கறானா டேய் நீ ஏன் சிரிக்கிற இல்லங்க நம்ம வீட்ல கூட தான் அடிக்கடி கேஸ் தீந்து போது எனக்கு கூட இந்த மாதிரி ஐடியா தோணலங்க இனிமே நான் கேஸே வாங்க போறது இல்லங்க டேய் உள்ள வெட்டாம ஓட மாட்டேன்டா நாயே